அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோழி இந்த பிப்ரவரி மந்த்ல போடலாமா வேணாமா, இந்த சீசன்ல போட்டா கோழி ஓடுமா ஓடாதா, ஓகேங்களா. ஏன் இந்த பதிவு அப்படின்னா, ஏன்னா நிறைய பேருக்கு எப்போ கோழி வாங்கலாம், எப்போ கோழி குஞ்சு விற்க போறோம் அப்படின்றது வந்து தெரியவே தெரியாது. சடனா பார்ப்பாங்க சரிங்களா, அப்படியே ஒரு ஆர்வத்துல சிக்கி அரைக்கிறது, அதை வளர்ப்பாங்க சரிங்களா. அப்படி வளர்க்கும் போது என்ன ஆகும், பெரிய பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு கரெக்டான டைம்ல போட முடியாம சடனான எடுக்கிற முடிவால வந்து பின்னாடி பிரச்சனை வருது, அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த மே மாசம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா சிக்கு நல்லா குரோத் இருக்கும், அதனால மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே டவுனா இருக்கும் நம்ம வளர்த்து முடிக்கிற ஸ்டேஜ்ல, ஓகேங்களா. அப்புறம் அந்த மழை காலத்தில் சடனாக போட்டுருவாங்க, சிக்கி வளர்க்கவே முடியாது, நிறைய மாட்டல்ட்டு வரும், சேல்ஸ் பண்ண முடியாத பிரச்சனை வரும், ஓகேங்களா. எந்த டைமில் தான் போட்டால் அப்போ எப்படா வந்து நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் இந்த இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான், ஓகேங்களா. எந்த டைமில் நம்ம கோழி குஞ்சு இறக்கலாம் சரிங்களா, இப்போ ஓகேங்களா. இந்த பிப்ரவரி மாதத்தில் இறக்கணும் அப்படின்னா லாபமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல லாபமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஜ் முறையில் பண்ண முடியாது சரிங்களா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90% பார்த்தீங்கன்னா மேட்சர் முறையில் தான் வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, கறிக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த சீசன் தான் கரெக்டான சீசன். ஏன் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் அப்படின்னாவே இப்போ போட்டோம் அப்படின்னா ஆடி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் ஆகும் கோழி, ஓகேங்களா. அப்போனா என்ன பண்ணணும், மேட்சரில் வளர்க்க போகிறோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு தீவனம் கொடுக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டாக இறக்கிட்டோம் சிக்கி இறக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஆடி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஒரு கோயில் கூற சேவல் நிறைய கோயிலுக்குலாம் முறிப்பாங்க சரிங்களா, சேவலாக கொடுக்கணும், பெரிய நிறைய கறி போடும், கறி கடையெல்லாம் நிறைய போடும், ஆடி மாதம்னாவே கறி தான், அந்த மாதிரி டைம்லாம் நல்லா நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்னும் போது இப்போ நம்ம பிப்ரவரி மாதம் இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே லாபகரமாக இருக்கும், ஓகேங்களா. அதுவும் எந்த கோயிலாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா அசில் கிராஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுவடை பெருவடை இது எல்லாமே தேர்ந்தெடுத்துங்க. இல்லை கோயிலுக்காக தான் முறிக்கிறோம், நம்ம எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நிறைய பேர் வந்து சாமிக்கு வேண்டிட்டு கோழி நிறைய சேல்ஸ் ஆகும் கூவர் சேவல் அப்படின்னு வச்சுக்கலாம். சிறுவடை தேர்ந்தெடுத்துங்க, ஏன்னா சிறுவடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5.5 மாதம் 6 மாதத்தில் கூவிடும், ஓகேங்களா. பிப்ரவரி மாதம் இது, ஆகஸ்ட் மாதம் தான் சேல்ஸ் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா. அப்படின்னும் போது நல்ல லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ போட்டிங்க அப்படின்னா நல்லாவே லாபகரமாக இருக்கும். இன்னைக்கு வந்து டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான விஷயத்தை நம்ம பேசணும், ஓகேங்களா, அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கு. ஒன்று, இந்த கோழி இப்போ கோழி குஞ்சு போடலாமா வேணாவா அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாளைக்கிலிருந்து ரெகுலர் வீடியோ போட போகிறோம். ஒரு 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம், ஓகேங்களா. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கும் ஒரு ஒர்க்கு, ஓகேங்களா. ஃபுல்லாக ரெகுலராக 15 நாளைக்கு போட போகிறேன் நான். அப்படி போட முடியல அப்படின்னா நான் எங்கனா வெளியில் ஒர்க்குக்கு போயிருப்பேன், அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன், ஓகேங்களா. அப்புறம் மூணாவதாக என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பருடைய சேனல், ஓகேங்களா, அதில் நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்ம கோழி பண்ண வீடியோ இருக்கும். அப்புறம் நான் ஒரு லவ் சீன் மாதிரி, ஓகேங்களா, ஒரு சின்ன ஃபன்னுக்காக எடுத்தது ஒரு 2-3 வீடியோ நாங்கள் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் நம்ம கோழி பண்ண வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் நான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பித்தோம். நம்ம அந்த சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் தான் சேனல் ஓப்பன் பண்ணேன், எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பிஸ்னஸ் மோட்டிவில் நம்ம உள்ளே வந்திருக்கோம், அந்த மாதிரி சேனல் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து சப்போர்ட், நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நான் நடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் சேனல், ஓகேங்களா, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான். அதில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவர் வந்து தோண்டு போயிடுவார், ஓகேங்களா. கண்டிப்பாக நம்மளுடைய சப்போர்ட் இருக்கணும். அதில் இவ்வளோ நாள் ஏன்டா இதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட போகும்போது நம்ம எதுனா வந்து இந்த மாதிரி லிங்க்கோ சில விஷயத்தை ஷேர் பண்ணோம் அப்படின்னா சேனல் வந்து பின்னாடி பாதிக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் சொல்லலை, ஓகேங்களா. இந்த சேனலில் நம்மளுடைய என்னுடைய சேனல் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து அந்த சேனலை சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் வீடியோ கொடுக்குறேன். அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் ரெகுலராக பாருங்கள், ஓகேங்களா. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை, ஓகேங்களா. சேனல் பேர் என்ன அப்படின்னா ஹெட்செட் டீம், ஓகேங்களா. நான் லிங்க்கும் கொடுக்குறேன், சேனல் லிங்க்கும் கொடுக்குறேன், அப்புறம் வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. உங்கள் சப்போர்ட் வந்து நான் ரொம்பவே எதிர்பார்ப்பேன், ஓகேங்களா. அப்புறம் இந்த மூணாவது நான் சொல்லிட்டு இல்லை, ரெண்டாவது 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க் தான், க்ளீன் பண்ணிட்டு 15 நாளும் வீடியோ போட போகிறோம். அப்படி போட முடியாத பட்சத்தில் மட்டும் நம்ம வெளியில் போகிற வீடியோ போடுவோம், ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கோழி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். யோசிக்காமல் கோழி குஞ்சு இறக்கிடுங்க.
கறிக்கு போடுறீங்க அப்படின்னா தயங்கவே தயங்காதீங்க, பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் ஓகேங்களா, அப்புறம் மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் ஓகேங்களா, அதுக்குள்ள சிக்கன் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டா சேல்ஸ் ஆகஸ்ட் மாசத்துக்கு வந்து வேற லெவலா இருக்கும், நஷ்டன்றதே ஒண்ணு இருக்காது ஓகேங்களா, வேற லெவலா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்லணும் தான் இந்த வீடியோ நான் போட்டேன் ஓகேங்களா. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.